பாம்பு பிடிப்போருக்கு அரச அங்கீகாரமுள்ள விருது வழங்கப்பட இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரு பாம்பு பிடிப்பவர்களுக்குத்தான் இந்த மதிப்புமிக்க விருது வழங்கப்பட இருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ விருது இவர்கள் இருவருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்களான இவர்களுக்கு குறித்த விருது வழங்குவது அந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் செங்கல்பட்டை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சென்னேரி என்ற பகுதியில் இவர்கள் வாழ்கின்றவர்கள். வடிவேலு மற்றும் மாசி என்ற பெயர்களை கொண்ட இவர்கள் இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் சென்று பாம்புகளை பிடித்து கொடிய விஷத்தை அகற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கொடிய விஷப்பாம்புகளை பிடித்து நெம்மேலி என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாம்பு பண்ணைகளுக்கு இவர்கள் வழங்குவார்களாம். அந்த பாம்புகளில் இருந்து விஷம் எடுக்கப்பட்ட பின்னர் மீண்டும் வனப்பகுதிகளில் விடப்படுமாம். இந்த தொழிலையே வடிவேலு மற்றும் மாசி ஆகியோர் தங்களுடைய தொழில்களாக செய்து வருகின்றார்கள். பாம்பு பிடிப்பதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வடிவேலுவும் மாசியும் அமெரிக்கா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் சென்று அங்கும் கொடிய விஷமுள்ள பாம்புகளை பிடித்து விஷத்தை நீக்கிவிட்டு மீண்டும் வனப்பகுதிகளில் விடுகின்ற சேவைகளை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த இரு பாம்பு பிடிப்பவர்களுக்கும் இந்தியாவின் மதிப்புமிக்க பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கிறது இந்திய மத்திய அரசு. உங்கள் வெற்றி நடை.